ஆகஸ்ட் 11 இருந்து எல்எம்ஏஎஸ் ஆக்டிவிட்டி பேஸ்டு மேத்தமேட்டிக்ஸ் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண போகிறோம். உங்கள் குழந்தைகளோட ஏஜ் குரூப் வந்து 7 to 15 இருக்கிற பட்சத்தில் LMES.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்க கிராமத்துல பிறந்து வளர்ந்த ஆளா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஊதாங்குள்ள பத்தி தெரியாம இருக்க வாய்ப்பே கிடையாது. சரி, இந்த ஊதாங்குள்ள பத்தி தெரியாதவங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். இந்த காலத்துல தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சமைக்கிறதுக்கு வந்து கேஸ் அடுப்புலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அந்த காலத்திலயும் சரி, இன்னும் நிறைய கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு வந்து விறகு அடுப்புலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி சமைச்சிட்டு இருக்கப்போ விறகு பாத்தீங்கன்னா திடீர்னு அணைஞ்சு போயிட்டு வந்து புகையா வர ஆரம்பிக்கும். அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஊதாங்குள்ள எடுத்துட்டு ஊதி அந்த விறகு வந்து மறுபடியும் எரிய வைப்பாங்க. இந்த டெக்னிக்கை தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் கார்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ஊதாங்குழல் டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ளைட்டாலெல்லாம் பார்த்தீங்கன்னா 30,000-40,000 அடி மேலெல்லாம் பறக்க முடியாது. அண்ட் அவ்வளோ உயரத்தில் பறக்கிறப்போ உள்ள உள்ள பேசஞ்சர்ஸ்க்கு வந்து தேவையான ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இந்த ஊதாங்குழல் டெக்னிக் தான் கொடுத்துட்ருக்கு. அது என்ன இந்த ஊதாங்குழல் டெக்னிக், அதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் என்ன, அதை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விறகு அடுப்பில் சமைக்கிறப்போ இந்த விறகு ஏன் அணைஞ்சு போகுது, அந்த அணைஞ்சு போன விறகு வந்து இந்த ஊதாங்குழல் வந்து மறுபடியும் எப்படி எரிய வைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நெருப்புங்கிறது எப்படி உருவாகுது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். நெருப்பு உருவாகிறதுக்கு மொத்தம் 3 விஷயங்கள் தேவை. 1 ஆக்சிஜன், 2 வந்து இந்த விறகு பெட்ரோல் மாதிரியான எரிபொருள், 3 வந்து வெப்பம். இதை 3 தான் வந்து ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3 இல்லைன்னா கூட வந்து நெருப்பு உருவாகாது. இப்போ நம்மகிட்ட எரிஞ்சிட்டுக்கு ஒரு மெழுகுவர்த்தி இருக்குது. இந்த மெழுகுவர்த்தியில் உள்ள எரிபொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள வேக்ஸு, அண்ட் அது எரிய தேவையான வெப்பத்தை வந்து நம்ம தீக்குச்சி வச்சு கொடுத்துட்டோம். அண்டு 3 அந்த எரிய தேவையான ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா சுற்றி உள்ள காற்றுலேருந்து எடுத்துக்குது. இப்போது ஒரு கிளாஸ் ஜார் எடுத்துகிட்டு இந்த மெழுகுவர்த்தி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எரிய தேவையான ஆக்சிஜன் அது கிடைக்காது. அதாவது ஆக்சிஜன் சப்ளை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இதனால் வந்து இந்த மெழுகுவர்த்தி அணைஞ்சு போயிடும். சரி, இந்த கேண்டிலே வந்து ஆக்சிஜன் இல்லாதனால அணைஞ்சு போச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கேண்டில் வந்து எப்படி எரியுது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்ரோ கார்பன், அதாவது இதில் ஹைட்ரஜன் ஆட்டமும் கார்பன் ஆட்டமும் வந்து சேர்ந்துருக்கும். இதுக்கு தேவையான வெப்பத்தை நம்ம கொடுக்குறப்ப என்னாகும்னு பார்த்தீங்கன்னா சுற்றி உள்ள ஆக்சிஜன் ஆட்டம்ஸோட வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ரியாக்ஷன் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஆட்டமோட அவுட்டர் ஷெல்லில் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ இந்த ஆக்சிஜன் ஆட்டம் வந்து மற்ற ஆட்டமில் இருக்க எலக்ட்ரானை வாங்கிக்க தயாராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆட்டம் மற்ற ஆட்டமில் இருந்து எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி எலக்ட்ரானை எடுத்துக்கிற ஆட்டம் பேர் வந்து நம்ம ஆக்சிடைசர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடைசர் தான். இதே மாதிரி ஃப்ளோரின், குளோரின், ப்ரோமின் இந்த மாதிரி நிறைய ஆக்சிடைசர் இருக்குது. ஆனால் நம்ம காற்றுல ஈஸியாக கிடைக்கிற ஆக்சிடைசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிஜன் தான். நம்ம இந்த மெழுகுவர்த்தியை பற்ற வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கும். அதாவது அட்மாஸ்பியர் உள்ள ஆக்சிஜன் வந்து இந்த ஹைட்ரோ கார்பன்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம கம்பஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், அதாவது இந்த ரியாக்ஷன் நடக்கிறப்போ வந்து ஏகப்பட்ட ஹீட் ரிலீஸ் ஆகும். இதனால தான் நமக்கு நெருப்பு உருவாகி அது வழியாக லைட் கிடைக்குது. இந்த ரியாக்ஷன் நடக்கிறப்போ மெழுகுவர்த்தி சுற்றி வந்து போதுமான அளவு ஆக்சிஜன் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு நெருப்போடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு அண்டு தண்ணி வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். இதை வந்து நம்ம கம்ப்ளீட் கம்பஷன் சொல்லுவோம். இந்த கம்ப்ளீட் கம்பஷன் அப்போ நமக்கு வந்து ப்ளூ கலர் ஃப்ளேம் கிடைக்கும். இப்போ அதுவே இந்த ரியாக்ஷன் நடக்கிறப்போ இந்த மெழுகுவர்த்தியை சுற்றி வந்து போதுமான அளவு ஆக்சிஜன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து நெருப்போடு சேர்ந்து கார்பன் மோனாக்சைடும் கார்பன் அப்படிங்கிற சொல்லப்படுற புகையும் தான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இதை வந்து நம்ம இன்கம்ப்ளீட் கம்பஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்கம்ப்ளீட் கம்பஷன் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆரஞ்சு கலர் ஃப்ளேம் வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். இந்த ஆரஞ்சு கலர் ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எனர்ஜி எல்லாம் இருக்காது. இப்போ எரிஞ்சிட்டு இருக்க ஒரு மெழுகுவர்த்திக்கு வந்து நம்ம நிறைய ஆக்சிஜன் சப்ளை பண்ணால் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்மகிட்ட ஒரு மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்ருக்கு. இப்போ இதை ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரோட கனெக்ட் பண்ணிட்டு இதுக்கு நம்ம வந்து நிறைய ஆக்சிஜன் சப்ளை பண்ணோம் அப்படின்னா முதல்ல எரிஞ்சிட்டு இருந்ததை விட இப்போது இந்த மெழுகுவர்த்தி வந்து நல்லா பிரைட்டாக எரியறதை நீங்களே பார்க்கலாம். இந்த கேண்டில் மாதிரி தான் நம்மளோட விறகு அடுப்பும். விறகு அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது அதுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விறகு அணைஞ்சு போயிட்டு நிறைய புகையை வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வெளியேருந்து நிறைய ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறப்போ, அதாவது அந்த ஊதாங்குழலை வச்சு நம்ம வந்து காற்று ஊதுறப்போ என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு எரிய தேவையான ஆக்சிஜன் கிடைச்சிட்டு வந்து அந்த விறகு நல்லா எரிய ஆரம்பிச்சிடும். இதே டெக்னிக் தான் பார்த்தீங்கன்னா பட்டறையிலும் யூஸ் பண்ணுவாங்க. பட்டறையில் வந்து இரும்பை ஹீட் பண்ணுறதுக்காக வந்து அவங்களுக்கு நிறைய வெப்பம் தேவைப்படும். இந்த வெப்பத்தை உருவாக்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணிவிட்டு அது வழியாக நிறைய காற்று அனுப்புவாங்க. இதனால் வந்து நிறைய ஹீட்டும் ஜென்ரேட் ஆகும், ஈஸியாக வந்து இரும்பு ஹீட் ஆகிடும். சரி, இந்த ஊதாங்குழல் டெக்னிக்கை எப்படி ஏர்க்ராஃப்ட்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது இப்போ பார்த்துடலாம். செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏர்க்ராஃப்டோட பயன்பாடு வந்து ரொம்பவே அதிகமாச்சு. அதாவது இந்த நியூக்ளியர் பாம்பு, அட்டாமிக் பாம்பெல்லாம் வந்து ஏர்க்ராஃப்டில் எடுத்து கொண்டுட்டு போய் எதிர்நாட்டு மேலே வந்து வீச ஆரம்பித்தாங்க. இப்படி போகிறப்போ எதிர்நாடு வந்து ஈஸியாக வந்து அந்த ஏர்க்ராஃப்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா கீழேருந்தே அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. இதனால் இந்த ஏர்க்ராஃப்ட்லாம் வந்து 20,000-30,000 மேலே வந்து பறக்க வேண்டியது இருந்தது. இப்படி 20,000 மேலே அந்த ஏர்க்ராஃப்ட்லாம் பறக்கிறப்போ மேலே அட்மாஸ்பியர் ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறத விட பாதி அளவு ஆக்சிஜன் தான் அந்த இடத்துல இருக்கும். அதாவது 50% ஆக்சிஜன் தான் இருக்கும். அதுவே
35,000 அடிக்கு மேலே அந்த ஏர்க்ராஃப்ட்லாம் பறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெறும் 25% ஆக்சிஜன் தான் இருக்கும். இப்போ இவ்வளோ உயரத்துலேயும் இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து ஒழுங்காக பறக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த என்ஜினில் வந்து எரிபொருள் வந்து ஒழுங்காக எரியணும். அப்படி எரியணும் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய ஆக்சிஜன் தேவை. இப்போ போதுமான அளவு ஆக்சிஜன் வந்து அந்த என்ஜினில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எரிபொருள் வந்து ஒழுங்காக எரியாது. அண்டு நமக்கு தேவையான எனர்ஜியும் கிடைக்காம ஃப்ளைட்டு ஒழுங்காக பறக்காது. உதாரணத்துக்கு ஃப்ளைட் வந்து கிரவுண்டில் இருக்கிறப்போ 400 horsepower கொடுக்குற அந்த என்ஜின் வந்து 14,000 உயரத்தில் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா 265 horsepower தான் கொடுக்குது. இவ்வளோ உயரத்தில் பறக்கும்போது இந்த என்ஜின் வந்து 400 horsepower கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த என்ஜினுக்கு வந்து நம்ம நிறைய ஆக்சிஜன் சப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இப்படி பண்ணுறதுக்காக என்ஜினியர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுப்பில் எப்படி வந்து காற்று நிறையா சப்ளை பண்ணுறதுக்காக அந்த ஊதாங்கல் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி டர்போ சார்ஜர் அப்படிங்கிற டிவைஸ் யூஸ் பண்ணிவிட்டு காற்றை நல்லா ப்ரெஷரைஸ் பண்ணி நிறைய காற்றை வந்து இந்த என்ஜினுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட காரோட என்ஜினுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா காரோட எஃபிஷியன்சி அதிகமாகும். இந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா நிறைய காரில் வந்து இந்த டர்போ சார்ஜர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ரேஸ் கார்லெலாம் இந்த டர்போ சார்ஜர்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த டர்போ சார்ஜர்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்ஜினோட இன்லெட் வழியாக உள்ளே வர்ற காற்று என்ஜினுக்கு உள்ளே வந்துட்டு ஃபியூவலோட மிக்ஸ் ஆகிட்டு நல்லா எரியும். இப்படி எரிஞ்சது போக மீதி உள்ள காற்று புகையெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வழியாக வெளியேறும். இப்படி வெளியேற காற்று பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாட்டாக இருக்கும். இப்படி வீணாக வெளியேற ஹாட் ஏரை வச்சுட்டு என்ஜினியர்ஸ் வந்து ஒரு டர்பைனை வந்து சுற்ற வைக்கிறாங்க. இந்த டர்பைனோட கம்ப்ரெசர் வீல் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ டர்பைன் சுற்றுறப்போ அதோடு சேர்ந்து இந்த கம்ப்ரெசர் வீலும் சுற்றும். அப்படி சுற்றுறப்போ இந்த கம்ப்ரெசர் வீல் வெளியே உள்ள காற்றை உள்ளே இழுத்து கம்ப்ரெஸ் பண்ணி வேகமாக என்ஜினுக்குள்ளே தள்ளும். அதாவது நம்ம எப்படி அடுப்பில் இந்த ஊதாங்கல்ல யூஸ் பண்ணி காற்றை உள்ளே தள்ளினமோ அதே மாதிரி என்ஜினுக்குள்ளே இந்த காற்றை வந்து இந்த டர்போ சார்ஜர் அனுப்பும். இப்படி அதிகமான அளவு காற்றை வந்து நம்ம என்ஜினுக்குள்ளே அனுப்புகிறப்ப பார்த்தீங்கன்னா என்ஜினுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடச்சிட்டு ஃபியூவல் நல்லா பேர்ன் ஆகிட்டு நமக்கு தேவையான எனர்ஜி கிடச்சிரும். அந்த காலத்தில் இருந்து ஏர்க்ராஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொப்பலர் பேஸ்ட் என்ஜின் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஏர்க்ராஃப்ட்லாம் வந்து அதிகமான உயரத்தில் பறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த என்ஜின்ஸுக்கு வந்து போதுமான அளவு வந்து காற்று கிடைக்காமல் இருந்தது. இதனால் அடிஷ்னலாக டர்போ சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதிகமான காற்றை வந்து என்ஜினுக்குள்ளே அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வர ஏர்க்ராஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி ஜெட் என்ஜின் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டர்போ சார்ஜர்லாம் பண்ணிகிட்டு இருந்த வேலையை இந்த ஜெட் என்ஜினே பண்ணிடுறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு டர்போ சார்ஜர் வச்சுட்டு தான் நிறைய காற்றை என்ஜினுக்குள்ள அனுப்புங்கிற அவசியம் கிடையாது. இதே மாதிரி ஏர்க்ராஃப்ட் வந்து பல ஆயிரக்கணக்கான அடி உயரத்தில் பறக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கிற கேபினில் வந்து ஏர் ப்ரெஷரும் சரி ஆக்சிஜனோட அளவும் சரி கம்மியாக இருக்கும். இதை சரி பண்ணுறக்கா என்ன பண்ணுவாங்கன்னா என்ஜினில் கம்ப்ரெஸ் பண்ணப்பட்ட ஏர் கொஞ்சத்தை எடுத்துகிட்டு இந்த கேபினுக்குள்ளே அனுப்பிச்சு கேபினோட ப்ரெஷரையும் ஆக்சிஜனோட அளவு வந்து சரி பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, நம்ம சாதாரணமாக சமையலுக்கும் பட்டறைக்கு யூஸ் பண்ணுற சயின்ஸ் வந்து ரேஸ் கார்லேருந்து ஃப்ளைட் வரை யூஸ் பண்ணிருக்காங்க.